மாடுபடி வீரனாக மிக சிறப்பாக மிகப்பெரிய அப்படி வாழ்ந்து வருகின்ற போது எனக்கு ஒரு நண்பர் இருக்கின்றார், முத்துராஜார் என்பார். அண்ணவர் அழைத்து சென்று இன்னைக்கு தைய மாதம் வளர்ந்தது என்றால் அழகாவது ஜல்லிக்கட்டு நடக்கின்றது, அங்கு செல்ல வேண்டாம், ஜல்லிக்கட்டு மாட்டை படிக்க வேண்டாம். தம்பி வெட்டிக்கிற தம்பி, அதாவது சேது பார்த்தீங்கன்னா சரி ஆட்டத்துல சிறந்தவன். சரி என்ன ஆட்டம் தெரியுமா? என்ன ஆட்டம்? புத்திர ஆட்டம் கிடையாது தம்பி. ஆமா, ஒயிலாட்டம் சரி, சிலம்பாட்டம், கும்மி ஆட்டம், கோலாட்டம் சரி, மாடுபிடி வீரன் யாரு? அதுக்காக நீ பிடிக்கிற மொட்டை மாடு இல்ல, சல்லிக்கட்டு மாடு பிடிக்கிறது. அப்படியா? மிகப்பெரிய வீரன். சரி, இந்த சேதுபதி அந்த உசிலம்பட்டி கிராமத்தில் அக்கப்பட்டி என்ற இல்லைகளே பதினெட்டுப்பட்டி கிராமம் ஒன்றாக சேர்ந்து சரி முத்தலமகள் திருநாள் நடத்துவார்கள். அப்படி நடத்துகின்ற போது பெண்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமா பேசுவாங்க தெரியுமா? என்னன்னு, இந்த வருஷம் முத்தாமங்கல் திருவிழாக்கு சரி நம்ம சேதுபதி ஆட்டம் தான், ஒயிலாட்டம் தான் வைக்கணும். எதுக்கு? திருவிழாவுக்கு. சரி, அந்த ஆட்டத்தை பாக்கணும்னு பெண்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமா பேசி கொண்டு இருப்பாரு. சேதுபதி ஆட்டத்தை பாக்கணும்னு. ஆமா, ஆட்டத்தை பாக்கணும்னு. சரி, நாட்டுல களைகட்டி ஆடுவார்கள். எங்க? ஊர்ல. சரி, ஊர்ல அட்வான்ஸ் வாங்க பேச வருவாங்க. நானே அன்பர் முத்துராஜா இருக்கும்ல, ரெண்டு பேரும் எங்க போனோம்? ஒன்னாத்தான் போவோம். ஒன்னாத்தான் போவீங்களா? ஒன்னாத்தான் வருவோம். எதுக்கு போனால? சாப்பிட போனாலும் ஒன்னாத்தான் போவோம். சரி, ஆனா எங்களுக்கு ஒரு கெட்ட பழக்கம் ஒண்ணு இருக்கு. சாப்பிட போறப்ப ஒன்னா போவீங்க? ஒன்னா போவோமா? சரி, காலையில விடிஞ்சு எங்க இருக்குமா? எங்க? குடியாத வீடு விடியாதுன்னு சொல்லிருக்காங்க. சாரையை கடைக்கு போனா ஒன்னாத்தான் போவோம். சரி, கல்லு கடைக்கு போனா ஒன்னாத்தான் போவோம். சரி, சாரைய குடிப்போம். சரி, கல்ல குடிப்போம், கஞ்சா அடிப்போம். ஒரு செம்பாயி செம்பாயிட்டம் பார்க்க வருவா. சரி, வரும்போது அப்படி எட்டி எட்டி பாப்பேன் ஆட்டத்தை, கணவனோட ஆட்டத்தை எட்டி எட்டிதான் பாப்பேன். ஆட்டத்துக்கு ஆடும்போது காலை பார்ப்பா. அப்படியா? ஒயிலாட்டம் ஆடிட்டு இருக்கும் போது இந்த பக்கம் ஒரு பாட்டில் சாராயம் வரும். எந்த பக்கம்? மாரிமுத்து ஒரு பாட்டில் சாராயம். சரி, இந்த பக்கம் ஒரு பாட்டில் சாராயம். சாராய போதையிலேயே ஆடுவோம். அப்படி ஆடிட்டு இருக்கும் போது அப்படி ஆடிட்டு இருக்கும் போது ஊர் மக்களா ஆட்டத்தை பார்த்து ரசிப்பார்கள். சரி, அவர்களும் என்னோட விளையாட்டு ஆடுவாங்க, என்னோட கும்மி அடிப்பாங்க. அந்த கும்மி அடிச்சுட்டு இருக்கும் போது கூட்டம் ஓவர் ஆயிருச்சு. என் மனைவி செம்பாய் அழைத்து சென்று எங்க
கடவுளுக்கு கூட போனேன், ஒரு சாமியார் இருந்தாரு சுப்பிரமணிய சாமியார் இருந்து அங்க கூட போனேன், போய் குழந்தை பறக்கல. ஆமா, அந்த மேலமல கருப்பசாமி வரத்தால் பிறந்தான். சில வருஷம் சென்று என் மகன் பிறந்தான், அவன் கருப்பசாமி வரத்தால் பிறந்தனால ஒருத்திக்கு ஒரு மகனாக ஓவியமா பிறந்தனால அவனுக்கு வெள்ளச்சாமி என்று பேர் நாம அதை சொல்லி வைத்தேன், வெள்ளச்சாமி என்று பேர் நாம அதை சொல்லி வைத்தேன். அப்பொழுது என் மனைவி சொன்னான், என்ன சொல்ல தெரியுமா, ஒரே ஒயிலாட்டாடுற, ஒரே பேர் வாங்குற, வர்ற போற, உனக்கு பிறகாடி உனக்கு பின்னாடி வீட்டுல ஆறு ஒயிலாட்டம் ஆட போறாங்க அப்படின்னு சொன்னான். தை மாதம் மூணாம் தேதி அலங்காவில் ஒரு சண்டை ஜல்லிக்கட்டு மாட்டை பிடிக்க வேண்டும், அதுல இருக்கக்கூடிய 1000 பொருட்காசு அறுக்க வேண்டும். ஆனா என் மனைவி செம்பாகி நான் வீட்டை விட்டு வெளியே போட்டா எப்ப வருவாள் வருவாள்னு வடிவேல வெளிவைத்து காத்திருப்பாள். சரி, என் மனைவி செலம்பாகி செம்பாகி எப்படி தெரியுமா, கரையோர கருத்த செம்பா விதச்சி அடிக்கலை பார்க்க வந்த நான் கலந்து ரெண்டி உன்னை எண்ணி அடிக்கலை பார்க்க வந்த நான் கலந்து ரெண்டி உன்னை எண்ணி தரையோரோச்சி அடிப்பதே என் மனசு அம்மா
நம்ப முத்துராஜு இன்னைக்கு தெய்வாதமானது என்றால் அழகாவது சொல்ல வேண்டும், ஜல்லிக்கட்டு சொல்ல வேண்டும், ஜல்லிக்கட்டு மாட்டை பிடிச்சு அடைக்க வேண்டும், அதற்குரிய பொற்காசை அமைக்க வேண்டும், கல்லு சாராயம் அது என்று அருந்த வேண்டும். இப்படி பரப்பிடு சொல்லுவோம், அழகாவது சொல்லுவோம். கிழக்கானமலை யானமலை ஒத்தக்கடை அடடா ஒத்தக்கடை அதே போல் அடைக்கப்பட்டால் அதில் இருக்கக்கூடிய ஆயிரம் பொருட்கள் அவிழ்த்து நமக்கு தான் சொந்தம். பெறப்படு செல்வம். மாடு விழிப்பாடியே, பிடிச்சிருவ நீ ஒண்ணு வந்து கால மாட்டை பிடிக்க போறது தெரியலையே, புள்ளக்காரி மாட்டே பிடிச்சால மாதிரி இருக்கியே, புள்ளதான் சின்ன பிடிப்பு நினைக்கிறேன். சரி இதெல்லாம் பரவாயில்ல, மாட்டை பிடிப்பான் மாடு முட்டும் போறேன். சின்னஞ்சிறுவன் கோலத்தனமாகிவிடுவான். ஆனால் என்னது உயிரை பிரித்தன கூட எனக்கு பிறகு வளர்ச்சியமையே இந்த மதுரை மாவட்டத்தில் சிலம்பட்டி கிராமத்திலே சக்கம்பட்டி என்ற எல்லைகளே ஒயிலாட்டம், சிலம்பாட்டம், கோலாட்டம், கும்மையாட்டம் அத்தனை ஆட்டத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும், பேரும் புகழமாக வாழ வேண்டும். அண்ணா முத்து, இந்த இடத்துல உயிரி பிரிந்த முத்து நான் என்ன செய்ய போகின்றேன்?
மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வை நிலைக்கும் என்று. ஹலோ ஹலோ.